Hi friends, so welcome to Have Fun Learnings. So physics subject la light ingra topic la enna ella possible questions irukku nu paakalam. So indha light ingra topic vandha 6th standard book la irukku. So enna nalla possible questions na koduthirukken. So adukku munadi indha maadhiri science related videos ungalku venumna kandipa enga channel ku subscribe pannunga. Video ku la polam. So first question vandu, what were the words of Nicolaus Copernicus? So in the Nicolaus Copernicus abdingra vandu or physics scientist. So ivar da vandu first enna sonnarana, earth vandu stationary anadilla. So idu vandu eppome vandu spin aite irukum sunna suthi, and also adoda own axis la suthite irukum abdin first sonnadhu yaarana, Nicolaus Copernicus. So idu vandu kandipa indha name vandu nyabagam vechukonu, already or question paper la indha question ketirukanga. So in the question vandu konja important anadhu. Okay, next question. So when was the international year of astronomy declared? So international year of astronomy abdingiradhu edhuna 2009. So in the 2009 da vandu indha year da international year of astronomy nu declare pannanga. What are the sources of light? So endha objects alla vandu light emit pannudho adhu da vandu source of light nu solrom. So namakku main ana source vandu theriyum, sun da லைட்டுக்கு. ஓகே, ஃபோர்த் குவெஸ்டின், வாட் ஆர் லூமினஸ் பாடிஸ்? ஸோ லூமினஸ் பாடிஸ்னால் த பாடிஸ் தட் எமிட் லைட் ஆன் தயர் ஓன். ஸோ தானாகவே வந்து லைட்டு கொடுக்குற ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நம்ம லூமினஸ் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் குவெஸ்டின், வாட் ஆர் நான் லூமினஸ் பாடிஸ்? ஓகே, நான் லூமினஸ் பாடிஸ்னு ஒன்றும் இல்லை, அதுக்கு ஆப்போசிட் தான். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து தானாக லைட் எமிட் பண்ணாதோ அது வந்து நான் லூமினஸ் பாடிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெக்டினிலியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட். ஸோ எப்போவுமே லைட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட்னு சொல்கிறோம். ஸோ லைட்டு வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வச்சு இதை படிச்சிருப்போம். பட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, லைட் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும், அண்ட் இந்த கான்செப்டுக்கு பேர் ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அது வழியாக லைட்டை பாஸ் பண்ணுதோ, அதாவது கம்ப்ளீட்டாக இல்லாட்டி பார்ஷியலியாக பாஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு பேர் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், மிஸ்ட், கிரவுண்ட் கிளாஸ், ஷீட் ஆஃப் பேப்பர் ஸ்மியர்டு வித் ஆயில். ஸோ இது எல்லாமே வந்து பார்ஷியலாக வந்து லைட்டை அதை வழியாக பாஸ் பண்ணும். ஸோ அதனால் இது டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ட்ரான்ஸ்பேரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ட்ரான்ஸ்பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து எந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக லைட்டை பாஸ் பண்ணுதோ அது வழியாக அதுதான் ட்ரான்ஸ்பேரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அதுக்கு ஆப்போசிட் வந்து ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து லைட்டை அலோவ் பண்ணாது, அதாவது இட் பிளாக்ஸ் த லைட், அப்படி டஸ் நாட் அலோவ் லைட் அப்படிங்கிறது தான் வந்து ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் வந்து எக்லிப்ஸ். ஸோ எக்லிப்ஸுங்கிறது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, சன், ஏர்த், மூணுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வரும்போது ஃபார்ம் ஆகிற கான்செப்ட் தான் வந்து எக்லிப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்லிப்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட்டை வந்து உணர்த்துது. ஓகே, ஸோ எக்லிப்ஸ்னால் நமக்கு தெரியும் கிரகணம். ஸோ ரெண்டு கிரகணம் இருக்குது, ஒன்று வந்து சன்னால் வருது, இன்னொன்று வந்து மூணுனால் வருது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லூனார் எக்லிப்ஸ். ஸோ லூனார் எக்லிப்ஸுங்கிறதுனாலே நமக்கு வந்து மூன் ஞாபகம் வரணும். ஸோ மூன் அப்படிங்கிறதுனால எப்போவுமே இந்த எக்லிப்ஸ் வந்து ஃபுல் மூன் டேல தான் வரும். ஸோ இந்த லூனார் எக்லிப்ஸ் அப்போது எர்த்து வந்து நடுவில் இருக்கும், சன்னும் மூணும் அந்த ரெண்டு சைடில் இருக்கும். ஸோ லூனார் எக்லிப்ஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான், எர்த்து நடுவில் இருக்கும், மற்ற ரெண்டும் ரெண்டு பக்கம் இருக்கும். ஸோ இதுதான் லூனார் எக்லிப்ஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சோலார் எக்லிப்ஸ். சோலார் எக்லிப்ஸ் எப்போவுமே நியூ மூன் டேல தான் வரும். இந்த சோலார் எக்லிப்ஸில் வந்து மூன் நடுவில் வந்துடும், சன்னும் எர்த்தும் ரெண்டு சைடில் இருக்கும். ஸோ இது நியூ மூன் டேல தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். ஸோ எந்த எக்லிப்ஸ் எப்போ வரும், எது நடுவில் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இன்றைக்கி சொன்ன க்வெஷ்சன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஷ்சன்ஸ், அண்ட் ஆல்சோ நானாக கொஞ்சம் பாசிபிள் க்வெஷ்சன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் சயின்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.